இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஆக்குபேஷன் காரணமாக நிறைய சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க, கழுத்து அண்ணாச்சும் மரத்து போன உணர்வு, வலி, இதெல்லாம் ஏற்படும். ஸோ நெக் இன்ஜுரி ஏற்படுது, காயம் ஏற்படுது, அடிப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பெயிண்டர்ஸ் அப்படியே கழுத்து அண்ணாந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கிற ஜாப்ல ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். நிறையா ராகி. வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்னைக்கு கழுத்து வலியை ஏற்படுத்தக்கூடிய சர்விக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் அண்ட் சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னாடி பார்த்தோம்னா ரொம்ப ஓல்டு ஏஜில் கழுத்தெலும்பு தேஞ்சு போய் அதனால இந்த வலி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு கூட அவங்க ஒர்க் பண்ணுற ஆக்குபேஷன் காரணமாக நிறைய சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க, கழுத்து அண்ணாந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு பொசிஷனல் சேஞ்சினாலையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய டூ வீலர்ஸ் பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. ஸோ அதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கழுத்து வலிங்கிறது அதிகமாக வருது. இந்த கழுத்து எலும்பு தேய்மானம்ன்றது யங் ஏஜ்லேயே இப்போ வந்துடுது. ஸோ இது எப்படி வருது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட வெர்டிப்ரல் காலம் அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா மொத்தம் ஒரு போன் மேலே இன்னொரு போன் அடுக்கி வச்ச மாதிரி ஒன் பை ஒன்னாக அப்படி இருக்கும். ஸோ இந்த வெர்டிப்ரல் காலம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு போஸ்டர், நம்ம உடலுக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த போஸ்டர் கொடுக்கறதுக்கு வந்து முக்கியமானது வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்பைனல் கார்ட்ஸ் தான், இந்த ஸ்பைன்ஸ் தான். அது மாதிரி நம்ம மூளையில் மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகள், நம்ம உடம்பு முழுக்க சப்ளை உணர்ச்சியை கடத்தக்கூடிய இந்த நரம்புகள், இதெல்லாம் வந்து ஒரு கற்றையாக ஒரு ஸ்பைனல் கார்டுக்குள்ளார இந்த வெர்டிப்ரல் காலம் இருக்குல்ல, இந்த ஒன்று மேலே ஒன்று, இந்த கையை இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு போன் இருக்குது, அது மேலே இன்னொரு போன், அது மேலே இன்னொரு போன். ஸோ இப்படி தான் கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் எலும்புகள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கினாம்புள்ளாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளார பார்த்தா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கெனால், இதை வந்து வெர்டிப்ரல் கெனால்னு சொல்லுவோம், இது உள்ளார தான் என்ன ஆகும்னா இந்த மூளையிலேருந்து வரக்கூடிய நம்ம உடம்பு முழுக்க சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் வந்து கற்றையாக இதுக்குள்ளார தான் மேலேருந்து கீழே வரைக்கும் வரும். ஸோ அங்கே வந்து ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கும் இடையில், ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இடையில ஒரு டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து இன்டர் வெர்டிப்ரல் டிஸ்க். இதுதான் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் ஷாக் அப்சர்வர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம டூ வீலர்லாம் ஷாக் அப்சர்வர் இருக்குல்ல, அது மாதிரி நம்மளுடைய இந்த மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்புகள் இதுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படக்கூடாது, இந்த ஒரு போனு இன்னொரு போனு உராயும் போது ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு அதில் வலி ஏற்படக்கூடாது. ஏன்னா அந்த ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இந்த இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இது உராய்வை தடுக்கும். இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்க இந்த இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் வந்து நரம்புகள் வந்து வெளியில் வரும். அதாவது ஒவ்வொரு லெவல்லையும் நரம்புகள் வந்து அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும். C1ல, C2ல, C3ல ஒவ்வொரு இடத்துக்கும் சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் வரும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டீஜெனரேஷன்னால் டீஹைட்ரேஷன் முதல்ல ஏற்படும். டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுன்னா என்னென்னா அந்த ஜெல்லி லெக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து டீஹைட்ரேட் ஆகிடும், அது வந்து உலர்ந்து போய் அது வந்து என்ன ஆகும்னா ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடியது சப்பையாக அமுங்கிடும். அமுங்கிருச்சு அப்படின்னு சொன்னான்னா அந்த டீஜெனரேஷனால் ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் உள்ள அளவு அந்த ஸ்பேஸ் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ ஸ்பேஸ் குறையும் போது என்ன ஆகும், ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உராயக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ அது உராயிறதுனால உள்ளார இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் வந்து ஒரு சைடு வந்து ஹெர்னியேட் ஆகும், அதாவது பல்ஜிங் சொல்லுவோம், வீங்கிக்கும். அப்படி இல்லைனா ஒரு சைடு நவந்து போயிடும், அது ரைட்டில் நவரலாம், லெஃப்டில் நவரலாம், முன்னாடி நவரலாம், பின்னாடி நவரலாம். ஸோ அந்த மாதிரி நவர்றதுனால அங்கேருந்து சப்ளை ஆகக்கூடிய அந்த நரம்புகளில் அது வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படும், ஒரு கம்ப்ரெஷனை ஏற்படுத்தும். அதாவது ரெண்டு எலும்புக்கு நடுவில் இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருந்த அந்த டிஸ்க் வந்து இப்போ தேஞ்சு போச்சு இல்லை நவந்து போச்சு. ஸோ நவந்தும் போயிடும், சில நேரம் தேஞ்சும் போயிடும், இல்லை ரெண்டுமே நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகும், அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த நர்வ்ஸ், அந்த நரம்புகள், உணர்ச்சியை கடத்தக்கூடிய அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்படும். ஸோ அழுத்தப்படுறதுனால அந்த வலி வந்து எங்கேருந்து அந்த நரம்பு எது வரைக்கும் சப்ளை ஆகுதோ அந்த இடம் வந்து அந்த வலி வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி தான் இதில் பெயின் ஏற்படுது.
ஸோ அந்த தாங்க முடியாத வழினால அவங்களால டே டு டே லைஃப்பில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கூட அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத நிலை ஏற்படும். ஸோ அதனால என்ன ஆகும், நெக்கில் ஒரு வலி, என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்னா நெக்கில் வலி இருக்கும், ஒரு ஸ்டிஃப்னஸ், அப்படியே ஒரு பிடிப்பு இருக்கும். இந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் இருக்கும், எலக்ட்ரிக் ஷாக் மாதிரியான பெயின் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தோன்னா கையெல்லாம் மறத்து போயிடும், ஒரு பட்டன் போட முடியாது, ஒரு தலை கூட சீவ முடியாது. அது மாதிரி கை கால்கள்லாம் வந்து சிலருக்கு பார்த்தா ஒரு வீக்னஸ் ஏற்பட்டு பலம் குன்றின மாதிரி கை கால்கள்லாம் வந்து பலமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கும் காரணம் இதுதான். அதனால் அவங்களோட அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸை கூட அவங்களால பண்ண முடியாது. இந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும், ஏன்னா இப்போ வந்து எந்த இடத்துல கம்ப்ரெஷன் இருக்குது, எந்த நரம்பு வந்து அழுத்தப்படுதோ அதை பொறுத்து அவங்களோட பெயின் அது வந்து ரேடியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து C5 C6 லெவலில் வந்து பல்ஜிங் இருக்குது. ஸோ அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து C6 அப்படின்ற நரம்பு வந்து அழுத்தப்படும். அப்படி அந்த நரம்பு அழுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட கட்டை விரலில் இந்த வலியும் ஒரு டிக்லிங் சென்சேஷன், இன்னும் ஒரு நம்னஸ், ஒரு மரத்து போன மாதிரியான உணர்வு ஏற்படும். அதுவே அவங்களுக்கு வந்து C6 C7 அப்படின்ற நிலையில் பல்ஜிங் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு C7 அப்படின்ற நரம்பு வந்து அழுத்தப்படும். அப்படி அந்த C7ன்ற நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மிடில் ஃபிங்கர், நடுவிரல், நடுவிரலில் ஒரு டிக்லிங் சென்சேஷன், நம்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோரம், கையிலையும் அந்த பலம் குன்ற மாதிரி, ஒரு மரத்து போன மாதிரியான உணர்வு ஏற்படும். C8 T1 அப்படின்ற லெவலில் இருந்துச்சுன்னா அவங்களோட நர்வ் கம்ப்ரெஷன் எங்கே இருக்குன்னா C8ன்ற நர்வை வந்து நரம்பை வந்து அதை அழுத்தம் கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தா அவங்களுக்கு சுண்டு விரலில் டிக்லிங் சென்சேஷனும், மரத்து போன உணர்வு, வலி இதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த நர்வ் கம்ப்ரஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கெல்லாம் எந்த பொருளையுமே தூக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட ஃபோனை தூக்கி வச்சுருக்க முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல, ரொம்ப பலகீனமாக கை சோர்ந்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நர்வ் ரூட் வந்து கம்ப்ரஸ் ஆகுது, கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்குது, அப்படி இல்லைன்னா இந்த வெர்டிப்ரல் டிஸ்க் வந்து பல்ஜிங் இருக்குது, வீக்கம் இருக்குது, இல்லைன்னா ஹெர்னியேஷன் இருக்குது, நவுந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் இதை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரத்துக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன காரணங்களால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ வயசாகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்கில் வந்து ஒரு டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு நெக்கில் இன்ஜுரி ஏற்படுது, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. ஸோ நெக் இன்ஜுரி ஏற்படுது, காயம் ஏற்படுது, அடிப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வரலாம். அடுத்து பார்த்தோன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க, அப்போ வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது திடீர்னு அந்த சவ்வில் வந்து ஒரு கிழிஞ்சிறது, டிஸ்க் வந்து ஹெர்னியேட் ஆகிறது, வெளியில் வந்துடுறது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் வரலாம். ஸோ ப்ராப்பராக சிலர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குஷன் இருக்க பெட்டில் படுப்பாங்க, 2-3 தலையணை வச்சு, உயரமாக தலையணை வச்சு படுப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வேரியாகி ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இப்படி இருக்க வேண்டியது வந்து இப்படி ஏற்படும்போது பொசிஷன் இப்படி ஆகும்போது அந்த இடம் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு தேய்மானத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த மாதிரி தலைவாணி வச்சு படுக்கிறது. சிலருக்கு வந்து ஆக்குபேஷனல் காஸ், அதாவது சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வேலை பார்க்கும்போது இப்படியே உட்காந்து பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க கழுத்து முன்னாடி வந்துடும், அவங்க கை இப்படி முன்னாடி வந்துடும், ஸோ ஷோல்டர்லாம் எலிவேட் ஆகிடும். ஸோ இந்த பொசிஷன் மாறும்போது அவங்களுக்கு அந்த உராய்வு, தேய்மானம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது மாதிரி பெயிண்டர்ஸ் அப்படியே கழுத்து அண்ணாந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கிற ஜாப்பில் இருப்பாங்க. ஸோ பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், ஸோ சிலர்லாம் பார்த்தா குனிஞ்சே ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாங்க, ரிட்டன் ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக வந்து குனிகிறதோ அண்ணாந்துருக்கிறதோ, ஸோ அதனால் வந்து தேய்மானங்கள், அதிகமான ப்ரெஷர் ஏற்படுறதுனால தேய்மானம் ஏற்படும். அது மாதிரி டூ வீலர், ரோடு சரியில்லாமல் இருக்கும், வண்டியில் ஷாக் அப்சர்வர் சரியில்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல திரும்ப திரும்ப நம்ம அதிகமாக வண்டி ஓட்டும்போது, மேடு பள்ளங்களில் ஓட்டும்போது கழுத்து எலும்பு தேய்மானம்ங்கிறது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கும், ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த தேய்மானம் அப்படின்றது அதிகமாக வரும். ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹைட்டாக பில்லோஸோ, இல்லை ரொம்ப குஷன் அதிகமாக இருக்க மாதிரியான பெட்ஸோ, இல்லை
எப்படி வேணால் படுக்கலாம்னு பார்த்தா சிலர்லாம் டயர்டில் அப்படியே வேலை பார்த்துட்டு அப்படியே சோஃபாலே படுத்துங்கிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான பொசிஷன் சரியில்லாமல் படுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கழுத்து வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் குனிஞ்சே பார்க்குறது, ஸோ ரொம்ப நேரம் குனிஞ்சே பார்த்தா சிலர்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் கூட ரொம்ப நேரம் குனிஞ்சு சிலதெல்லாம் பொறுக்கிட்டே இருப்பாங்க, அரிசியில் கல் பொறுக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நேரம் குனிஞ்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் அது கழுத்தெலும்பு தேய்மானத்தை ஏற்படுத்தும். அதை இது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். நிறையா ராகி, கேழ்வரகு அடை செஞ்சு சாப்பிட்லாம், கஞ்சி வச்சு குடிக்கலாம். அது மாதிரி உளுந்தில் கஞ்சி வச்சு குடிக்கலாம், உளுந்தம் கஞ்சி ரொம்ப நல்லது. அது மாதிரி உணவில் வந்து முடக்கத்தான், பிரண்டை, இதெல்லாம் கால்சியம் நிறையா இருக்குது. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ராக்கோலி இதிலெல்லாம் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ முருங்கைக்காய் நிறையா சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை நிறையா எடுத்துக்கலாம். அது மாதிரி ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹார்ட் ஃபர்மெண்டேஷன் கொடுத்துட்டு வரலாம், சுடுதண்ணி உத்தரம் கொடுத்துட்டு வரலாம். ப்ராப்பரான நெக் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக செய்யணும். ஸோ அது செய்கிறது மூலமாக இதை வராமல் தடுத்துக்க முடியும். ஸோ ஹோமியோபதியில் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோமியோபதிக்கில் இதுக்கு எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக விரைந்து குணப்படுத்த முடியும். இந்த ஹோமியோபதியோட மெடிசன் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, டிஸ்க் வந்து நிறைய பேருக்கு ஹெர்னியேஷன் ஆகும், டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகும், வீங்கிக்கும். டிஸ்க் வீங்கிக்கிறது, ஹெர்னியேட் ஆகிறது, நர்வ் ரூட்டை கம்ப்ரஸ் பண்ணுறது, ஸோ அந்த எலும்புகள் தேய்மானம் ஏற்படுறது, இதனால தான் அந்த பிரச்சனை வருது. ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கும்போது அந்த டிஸ்கை வந்து பழைய நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும். சிவியர் பெயினால் ரொம்ப சஃபர் ஆகி இருந்தாங்க. லாஸ்ட் இயர் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க, 1 month மெடிசன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 1 month மெடிசன்லேயே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. ஆனால் நான் அவங்கள வந்து ஒரு 6 month ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தேன் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு, பட் அவங்க அதிலேயே 1 monthலேயே சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால அவங்க வரலை. ஸோ 1 year கழித்து மைல்டாக பெயின் வந்திருக்கு அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்காங்க. நான் கேட்டதுக்கு டாக்டர் அது 1 month எனக்கு சரியாயிடுச்சு, எனக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னாங்க, பட் நீங்கள் மருந்து கொடுத்ததில் எனக்கு 1 monthலேயே சரியாயிடுச்சு, ஸோ அதனால் நான் வரல டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேஷண்ட் க்யூர் ஆகிருக்கிறாங்க. சிலர் வந்து பெட்ரிட்டனாக இருந்தவங்களுக்கு கூட நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து அவங்கள எந்திரிச்சு நடக்க வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்குது. சர்ஜரி இல்லாமலும் பக்க விளைவுகள் இல்லாமலும் உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பலனடையணும் கேட்டுக்கிறேன். நன்றி.